ஹலோ சென்னை டிவி வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் செஷனுக்குள்ளே போக போகிறோம். இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் என்ன மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களோட சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இன்டர்வியூவில் கூப்பிடக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ரைட், ஸோ ஃப்ரெஷர்ஸ்னு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே ஃப்ரெஷர் அப்படின்றது யாரை சொல்லுவோம்னா, காலேஜ் முடித்தவங்க ஆர் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறவங்கள தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ மீன், ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடி பூம் வந்ததுலேருந்தே காலேஜோட ஃபைனல் இயரில் இருக்கிறவங்கள கூட ஃப்ரெஷர் கேட்டகரியில் சேர்த்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் கேம்பஸ் இன்டர்வியூஸில் அப்பியர் ஆகிறாங்க, ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ்லாம் அப்பியர் ஆகிறதுனால. ரியாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோலேருந்து 2 அல்லது 3 வருஷம் வரைக்கும் உங்களை வந்து ஒரு ஃப்ரெஷராக தான் வெளியில் இருக்கிற கார்பரேட் கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணும். ஸோ இதை நான் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கூட பொருந்தும். ரைட், ஸோ இப்போது ரெசியூமை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி ஆட்களுக்கு ரெசியூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் 1 பேஜ்லேயே எடுத்துகிட்டு வாங்க. 1 பேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதே புத்திசாலித்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் வரும். ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஃப்ரெஷர்ஸை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்ப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து இப்போ 2வது பேஜில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட அகாடமிக் ப்ராஜெக்டே 2வது பேஜில் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. உங்களோட இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது உங்களை வித்தியாசப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸோ நம்ம 1 பேஜ்னு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போது ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது ரெசியூம்ஸ்லேயே. இப்போது நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம், உங்களோட படித்தது 4 வருஷம் மெக்கானிக்கலாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண போகிறது ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கலாம். எனக்கு மெக்கானிக்கல் கோரில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, கோரில் வந்து எனக்கு சரியாக வேலை அமைய மாட்டேங்குது, அமைஞ்சாலும் சம்பளம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் ஐடியில் தேடுவாங்க. ஆனால் ரெசியூமில் வந்து பார்த்திங்கன்னா, மெக்கானிக்கல் சம்மந்தமாகவே இருக்கும். ஆட்டோகேட் படிச்சிருக்கேன், க்ரியோ படிச்சிருக்கேன், ஆன்சஸ் தெரியும், பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களே அவங்க ரெசியூமில் போடுவாங்க. ஆனால் அப்ளை பண்ண போகிறது ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கும், அதுவும் ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்ன கன்சிட்ரேஷன், அதாவது ஒரு ஹெச்ஆர் இந்த ப்ரொஃபைலை எடுத்து இதை செலக்ட் பண்ணணுன்னா, நீங்கள் எப்படி உங்களை வந்து தன்னிலைப்படுத்துறீங்க, உங்களை எப்படி முன்னிலைப்படுத்துறீங்கன்றது கேள்விக்குறியாக எடுத்து. ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெசியூமை மாற்றுங்க. அப்போ எப்படி போடலாம், என்ன போடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் உங்களுக்கு, டெஃபினட்டாக வரும். எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லைங்க, நான் எதுவுமே ப்ரோக்ராமிங்கை பற்றி படிக்கலை, ஆனால் நான் அப்ளை பண்ண போகிறது ஒரு ஐடி கம்பெனி, நான் கோரில் இருக்கேன், நான் சிவில் இன்ஜினியர், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களோட கீ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கீ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் அப்படின்னா, உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் படித்தது மெக்கானிக்கலாக இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்கிறது ஒரு ஸ்கில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதை எப்படி ஸ்ட்ரக்சர்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்றது எப்படி 4 வருஷத்தில் ஏதாவது சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. அந்த ப்ராப்ளம் சால்விங்கை முன்னிலைப்படுத்தலாம், அது என்னோடய ஸ்கில் அப்படின்றத உங்கள் ரெசியூமில் காமிக்கலாம். கிரிட்டிக்கல் திங்கிங் அனதர் எக்ஸாம்பிள், அனாலிட்டிக்கல் திங்கிங் இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போது நீங்கள் ஒரு வேளை உங்களோட காலேஜோட ரீசன்னால் C படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, சி உங்களோட சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா, அதில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் கூட தாராளமாக போடலாம், பேசிக் நாலேஜ் இன் சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஆனால் என்றைக்குமே நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெசியூமை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ். இன்டர்ன்ஷிப்ஸோட முக்கியத்துவம் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போது ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து பெய்டாக இருக்கலாம், இல்லை அன்பெய்டாக இருக்கலாம். நீங்கள் காலேஜில் பண்ணியிருக்கலாம், இல்லை காலேஜை முடிச்சுட்டு வந்த பிறகு பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்டர்ன்ஷிப்பை வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் தாராளமாக காமிக்கலாம் உங்கள் ரெசியூமில். அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை விட என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்ன்ஷிப்பை ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் உங்கள் ப்ரொஃபைலை எடுத்து பார்த்தாங்கன்னா, அந்த இன்டர்ன்ஷிப்பே அவங்க கண்ணுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தெரியும். உங்களை ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு அகடமிக் நாலேஜ் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி சாய்ஸ், என்ன மாதிரி மோடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்றது ஒன்று இருக்குது. ரெசியூமை ரெடி பண்ணிட்டீங்க, பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி ஒன் பேஜில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அந்த எஃப் டைப் நான் போன செஷனில் சொன்ன மாதிரி அந்த எஃப் டைப் ஒரு செமாட்டிக் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் அந்த ரெசியூமை எடுத்துகிட்டு போய் நௌக்கரியில் மட்டுமே அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சான்சஸ் குறைவாக தான் அமையும். அப்போ நௌக்கரி தவிர என்னென்ன சைட் இருக்குது ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நௌக்கரியோட கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நௌக்கரின்னு ஒரு சைட் இருக்குது, இன்டர்ன்ஷாலான்னு ஒரு சைட் இருக்குது, வெப்சைட் இருக்குது, ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, லிங்க்டின்ல போடலாம். இப்போ இந்த மாதிரி மல்டிப்புள் சேனல்ஸில் நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்டர்வியூ கால் கூப்பிடுறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். வெறும் நௌக்கரியில் போட்டுட்டு கால் எதுவும் வரலைங்க, ரெசியூமில் ஏதாவது மிஸ்டேக்கான்னு கூட நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க. வெறும் ரெசியூம் நல்லா இருந்தால் கூட வெறும் நௌக்கரியில் மட்டும் போட்டிங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அகாடமிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களோட ஸ்கில் செட்டுக்கும் நீங்கள் தேட போகிற விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். நீங்கள் தேட போகிற ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி யூடெமின்னு ஒரு சைட் இருக்குது, கோர்ஸராக இருக்குது, நிறைய பேருக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும். டேட்டா கேம்ப்புன்னு கூட ஒரு சைட் இருக்குது, இப்போ பிக் டேட்டாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கேம்ப்புன்னு சைட் இருக்குது. இந்த மாதிரி வெப்சைட்ஸில் ஆன்லைன் கோர்சஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் கோர்சஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் ரெசியூமில் போட முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆனால் கோர் ப்ரொடக்ஷன்லேயோ இல்லை வந்து டிசைன்லேயோ போக விருப்பம் இல்லை, நீங்கள் குவாலிட்டியில் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. குவாலிட்டியில் போகணுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து லீன் சிக்ஸ் சிக்மா தெரியணும். சரி, லீன் சிக்ஸ் சிக்மா நீங்கள் ஆன்லைனில் படிச்சிட்டிங்க, ஒரு எல்லோ பெல்ட் வாங்கிட்டீங்க இல்லை ஒரு க்ரீன் பெல்ட் வாங்கிட்டீங்கன்னா, அந்த க்ரீன் பெல்ட் வாங்கிட்டேன்றதோட அதை மட்டுமே போடுறதோடு நிறுத்தாமல் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ப்ராப்ளம் சால்விங் எப்படி பண்ணுறது, டிஎம்ஏஐசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் அந்த மாதிரி என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதையும் போடலாம். அதே தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பொருந்தோம். ஐடி எடுத்துக்கோங்க, ஒரு வேளை நீங்கள் டேட்டா அனாலிசிஸ் இல்லைன்னா பிக் டேட்டா பற்றி நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா டேட்டா அனாலிசிஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, டேட்டா வேர்ஹவுசிங்னா என்ன உங்களுக்கு தெரியுமா, டேட்டா வேர்ஹவுசிங்கை போடுங்க, டேட்டா லேக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியுமா அதை போடுங்க, ஆர் தெரியும்னா போடுங்க, பைத்தான் தெரியும்னா போடுங்க, இல்லை டேட்டா அனாலிசிஸில் எனக்கு வெறும் எக்ஸல் தாங்க தெரியும் அதை மட்டும் போய் போடலாமா அப்படின்னு தாராளமாக போடுங்க. எக்ஸல்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் வி லுக்கப், பிவட் டேபிள்ஸ் அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க. பாட்டம் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் விவரிக்கும் பொழுது விவரிக்கிற கெப்பாசிட்டி இருக்குன்றதே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும். உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும், ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, ஆர் மெக்கானிக்கல்னு சொல்கிறத விட சிவில் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் போகலாம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் போகலாம், டிசைனில் போகலாம், ஸ்ட்ரக்சரல் டிசைனில் போகலாம். இப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைனில் போகும்பொழுது ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்த சப்ஜெக்ட்ஸை போட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு காலம் போடுவாங்க ஃப்ரெஷர்ஸை. அந்த அதுக்கு பதிலாக இது இந்த சப்ஜெக்ட்ஸ் நான் படிச்சிருக்கேங்க அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னாலே அதோடய இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விவரிங்க, ஆனால் ரொம்ப லாங்காக டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் போட தேவையில்லை. அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இது வந்து பார்த்திங்கன்னா, அகெயின் இது ஒரு டிப்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாமே, அகாடமிக் ப்ராஜெக்டோட உங்களோட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ப்ராஜெக்டை வந்து கூகுள் ட்ரைவ்லேயோ இல்லை வேறு ஏதாவது கிளவுட் பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை உங்கள் ரெசியூமில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். அந்த ப்ராஜெக்டோட டேட்டா இருக்கு இல்லைங்களா, ஐ திங்க் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை, அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்களோட ரெசியூமில் இன்க்ளூட் பண்ணிடலாம். இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுவீங்க, நீங்கள் தனிமையில் நிற்பீங்க. அந்த தனிமையில் நிற்கும் பொழுது அந்த ஹெச்ஆர் மேனேஜர் உங்களோட ப்ரொஃபைலை பிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆகும். பாட்டம் லைன் வந்து சிம்பிள், இது தான்.
ரெசியூம் பிக் ஆகணும். ரெசியூம் பிக் ஆகிட்ட பிறகு இன்டர்வியூவில் போய் நீங்கள் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும், ரைட்? ஸோ ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பண்ணணும், ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற டிப்ஸ் நான் இப்போ கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா, மிடில் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை அடுத்த செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா சென்னை டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.